அஜித் விஜய் விஜய் தலைன்னா யாரு தெரியல தலை ஹலோ இப்போ நீங்க சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கௌதம் மேனன் விஜய் அஜித் இவங்க மூணு பேர் பேரை வச்சு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வில கௌதம் மேனன் கிட்ட ஒரு ஃபயர் ரவுண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல வந்து நாங்க வந்து ரெண்டு பேர் சொல்லுவோம் ஏதாச்சும் ஒன்னு மட்டும் சொல்லிட்டு ஒரு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரஜினியா கமலா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவர் வந்து கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு சோ அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது விஜயா அஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு ஏற்கனவே அஜித் கூட படம்லாம் பண்ண இவர் வந்து இந்த ஒரு கொஸ்டின்க்கு ஏன் அஜித் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வைரல்லா இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாம இவர் வந்து டூ தௌசண்ட் லெவன்லயும் ஒரு விஷயம் பண்ணிருப்பாருங்க அது என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய க்ரவுட் இருக்க ஒரு இடத்துல வந்து தலை வச்சு நீங்க எப்போ படம் பண்ண போறீங்க அதாவது வந்து என்ன எண்ணெறிந்தால் படம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அதுல வந்து கேட்பாங்க தலை வச்சு நீங்க எப்போ படம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் என்ன சொல்லி பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தலையா அப்படின்னா எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படிங்குற மாதிரி ஒரு பதில் சொல்லி அந்த டைம்ல இது வந்து பெரிய இஷூவாவே போயிட்டு இருந்துச்சு இதை வந்து ரிசால்வ் பண்ற மாதிரி இவரே இன்னொரு வீடியோல வந்து விளக்கமா கொடுத்திருப்பாரு அது போக இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இது மாதிரி சொல்லிருக்கதும் எனக்கு விஜய் தான் மாதிரி சொல்லிருக்கதோ இப்போ ஒரு பெரிய இஷூவா போயிட்டு சோஷியல் மீடியாஸ் மீடியா ஃபுல்லா வந்து கௌதம் மேனன் விஜய் அதுக்கப்புறம் அஜித் அப்படிங்கிற இந்த ஒரு மூணு பேர் தான் எங்க பார்த்தாலும் பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா நிறைய மீம்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து ட்ரோல் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆஸ் ஏ அவர் வந்து ஒரு கேஷுவலா சொன்ன ஒரு பதில இவ்வளவு பெரிய விஷயமா ஆகணுங்கிறது அவசியமே எல்லா தேவையில்லாம தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லியாகணும் நீங்க இந்த இஷ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க நம்ம அடுத்த பாக்கலாம் பார்க்கலாம் ஸ்டே பாய் பை